இனிய மாலை பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரியதொரு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்கடிய தோழர் அறிவழகன் அவர்களே, வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தோழர் மதுசூதன் அவர்களே, இங்கே நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் கேபி அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் ஆர்ஆர் அவர்களே, மற்றும் அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த நம்பிக்கை விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டு விரைவில் விருதினை பெற இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் கார்கி அவர்களையும் கலீல் அவர்களையும் மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தினமணியில் உதவி ஆசிரியர் பணியிலிருந்து நான் என்னை விடுவிச்சுட்டு இருந்த நேரம் இது. அப்போது திருக்கோவிலூரில் நடந்த கபிலர் விழாவுக்கு தினமணி ஆசிரியர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் வந்திருந்தாங்க. அந்த விழாவில் அவர் பேசும்போது என்ன சொன்னார், வயதில் மூத்த அறிஞர்களை கண்டறிந்து அவர்களை பாராட்டணும், விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார். அடுத்து 2 நாளில் அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். 70-80 வயதை கடந்த அறிஞர் பெருமக்களை நாம் கண்டறிந்து விருது கொடுக்கறதுங்கிறது பல் போனவங்களுக்கு பல் செட்டு போடுற மாதிரி தான். வயசான காலத்தில் அவங்களுடைய திறமை குறித்து அவர்கள் வாரிசுகள் பேச வேண்டும். ஆனால் இருக்கும் காலத்தில், வாழும் காலத்தில் எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களின் சாதனைகள் வெளியே தெரியப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அதனால் முதியவர்களை விட இளைஞர்கள் தான் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் ஆசிரியருக்கு நான் எழுதின கடிதமா. அடுத்த ஒரு 2 நாளில் கலாரசிகன் பகுதியில் அது ஆசிரியர் போட்டிருந்தார். என்னுடைய கடிதத்தை போட்டு செங்குட்டுவன் வந்து புதிய விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார், நாம் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அந்த விவாதத்துக்கான ஒரு தொடக்கமாக, ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறது, இன்னைக்கு இந்த இளைஞர்கள் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா. நல்ல விஷயம் இது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செய்யல, ஆனால் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. அப்போதான் அவருடைய பணி வந்து இன்னும் மென்மேலும் சிறக்கும், ஒரு உற்சாகமாக செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாராட்டு விருதுங்கிறதெல்லாம் வந்து முடக்கி போட்டுடும், செயல்பட விடாது, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக விடாதுலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, பாராட்டுப்படணும். உதாரணத்துக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன், மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, வாழ்நாள் இறுதி வரை அவர்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடந்து கொண்டே இருந்தன என்பதை நாம் மறக்க முடியாது. தமிழ் திரையுலகமே திரண்டு வந்து நடத்திய விழாக்கள் நிறைய இருக்குது. அதுக்காக அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்தாங்களா, அரசியல் நகர்வுகள் இல்லாமல் இருந்ததா அப்படின்னாக்கா இல்லை. ஆனால் அந்த பாராட்டு விருதுகள் கண்டிப்பாக தேவை, நம்மளை உற்சாகப்படுத்தும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்து செல்லும். நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இந்த களம் தளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து தோழர் கலீல் ஜாகிரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஓராண்டுக்கு முன்பு நடந்த அந்த கனியமரக்கட்டளுடைய அந்த வெளியீட்டு நிகழ்வில் தான் பார்த்தேன். ரொம்ப சுறுசுறுப்பான இளைஞர், ரொம்ப அற்புதமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தோழர் கார்கியை வந்து நமக்கு நல்லாவே அறிமுகம், நம்ம கட்சியிலையும் சரி அமைப்புலையும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவருடைய தந்தையாரும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர். அது மட்டும் இல்லை, அவருடைய தாத்தா மரியாதைக்குரிய தோழர் காலம் சென்ற விஎம்எம் இல்லைங்களா,
ஒரு அற்புதமான எனக்கு இப்பதான் தெரியும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தோழையன்ட்ட அதுக்கான பணியை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இந்த பகுதியில் நடந்த விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளை அதை முன்னெடுத்தவர் தோழர் விஎம் அவர்கள். அவரை பற்றி ஒரு ஆவணப்படுத்தல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்முயற்சியை கார்கி எடுத்திருக்கிறார். அது அவர் தாத்தாவுக்கான விஷயமாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கானது, இந்த மண்ணுக்கானது. அதில் என்னையும் நான் இணைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இருக்கிற நீண்ட நாள் ஆதங்கம் என்னன்னாக்கா, விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகள் என்றால் டெல்டா மாவட்டம் காவிரி தரணி இந்த விஷயம்தான் பெரியவர்கள் பேசப்பட்டு வருது. அவங்களுடைய போராட்ட உணர்வுகள் மதிக்கிறோம், அவங்களுடைய பிரச்சனைகள் மதிக்கிறோம். ஆனாலும் கூட இந்த மாவட்டத்துக்கு பாருங்க, ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம், இந்த பகுதியில் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியல. தோழர் வந்து கேபி அவர்களும் ஆர்ஆர் அவர்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த பகுதியை குறிப்பாக அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் லெனிஸ் குழுக்கள் எடுத்த கையில் எடுத்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலே விவசாயிகளுடைய பிரச்சனையை ஆவணப்படுத்துவதில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும், முனைந்து நிற்க வேண்டும் என இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய நண்பர்களே, இவர்கள் இப்போ தோழர் அறிவு சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வாசிப்பு தளத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய வேணுகோபால் கல்வெட்டு ஆய்வாளர்கள் சந்திக்கும் போது, ஐயா புத்தகம் எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் சொன்னாரு. யாருக்காக எழுதுறீங்கிறத முடிவு பண்ணி எழுதுங்க, ஏன்னா புத்தகங்கள் எந்த அளவுக்கு போய் சேருகின்றன அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தடை தேக்கம் நிலவி இருக்குது. ஆனாலும் கூட புத்தகத்தை நேரடியாக வாசிக்காதவர்கள் கூட இன்னைக்கு ஆன்லைன்ல மொபைல்ல ஆண்ட்ராய்டில் வாசிக்கிறாங்க. அதற்கு நம்முடைய கனியும் அறக்கட்டளையும் தோழர் கார்கி அவர்களும் தோழர் கலீல் அவர்களும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது மெத்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.